نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர் மீதும் குறிப்பாக இக்காணொளியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விடுதுகளும் என்கிற வரலாற்று தொடரில் தரணி போற்றும் தாபியின்களின் வரிசையில் இன்றைய 123வது தொடர் நபிமொழி தொகுப்பின் முன்னோடியாய் கருதப்படும் அல்லாமா இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹுரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்க்க இருக்கிறோம். மார்க்க நூல்களிலும் மார்க்க அறிஞர்களிடமும் பல நூற்றாண்டுகளை கடந்ததற்கு பிறகும் கூட தவிர்க்க முடியாத ஒரு பெயராய் இன்றைக்கு வரையும் ஹதீஸ் கலையில் நிற்கிறார்கள் அல்லாமா இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹுரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஹதீஸுகளை குறித்த சர்ச்சை, ஹதீஸுகளினுடைய ஆழமான ஞானம், ஹதீஸ் அறிவிப்பாளர்களினுடைய பல்வேறு விதமான புலமை, இவைகளை பற்றி நீங்கள் எந்த நூலை திறந்தாலும் அல்லாமா இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹுரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியை தவிர்க்க முடியாது. பொதுமக்களுக்கு இவர்களிடமிருந்துள்ள பாடங்களை விட உலமாக்களுக்குத்தான் இவர்களிடமிருந்து ஏராளமான பாடங்களும் படிப்பினைகளும். இவர்களுடைய அசல் பெயர் அல்லாமா இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹுரி என்று சொன்னாலும் முஹம்மது இப்னு அப்துல்லா என்பது பெயராகும். மிகப்பெரும் இமாமாய், ஹாஃபிலாய், சட்ட மேதையாய், ஹதீஸ் அறிவிப்பாளராய், இப்படி பன்முக பங்களிப்பை வாழ்க்கையிலே செய்தவர்கள். மதீனாவிலே பிறந்து வளர்ந்து பின்னாட்களில் சிரியாவிலே போய் தங்கிய பெருமகன் இவர்கள். மிகப்பெரிய கல்வி ஞானம், மிகப்பெரிய ஹதீஸ் கலையின் ஞானம். ஹிஜ்ரி 58, சற்றேறக்குறைய நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி ஒரு 50 ஆண்டு காலத்தில் இவர்கள் பிறந்து விட்டார்கள். ஹிஜ்ரி 58 இவர்கள் பிறக்கிற ஆண்டுதான் எதேச்சியான ஒரு ஒற்றுமை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தாகிற ஆண்டு. பொதுவாகவே அல்லாஹ் சில மேன்மக்களை, ஒரு குறிப்பிட்ட நபர் மறையும் போது அல்லாஹ் அந்த இடத்திற்கு இன்னொருவரை கொண்டு வந்து சேர்த்து விடுவான். அந்த அடிப்படையிலே தான் சுமார் 2210 ஹதீஸுகளை இந்த உம்மத்திற்கு அறிவித்து கொடுத்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய துணைவியாரும் நமது அம்மையாருமான ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறக்கிறார்கள். அதே ஆண்டு இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹுரி பிறக்கிறார்கள். அவர்களும் ஆற்றியது ஹதீஸ் பணிதான். இப்போது பிறக்கிற இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹுரி ஹதீஸ் கலையினுடைய, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவினுடைய நிஅமல் பதில் என்று சொல்லக்கூடிய தக்கதோர் மாற்றாய் அல்லாஹ் இவர்களை அந்த ஆண்டிலே பிறக்க வைக்கிறான். பல்வேறு இறைநேசர்கள் மேன்மக்களுடைய வரலாறுகளை படித்தால் நமக்கு இந்த ஒற்றுமை, இது ஏதோ எதேச்சையானதல்ல, அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்டது என்பது புரியும். இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிஹி வஃத்தாகிற ஆண்டு இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலிஹி பிறப்பது போல் உலகத்திற்கு ஒரு நல்லவர்களை, ஒரு நல்லவரை, ஒரு முஜத்திதை, ஒரு மிகப்பெரிய ஞானியை அல்லாஹ் எடுத்து கொள்ளுகிற போது அந்த இடத்திற்கு இன்னொருவரை தந்து விடுகிறான். அப்படி ஹதீஸைகளை அறிவிப்பதில் மிகப்பெரும் பங்கு வகித்த ஆயிஷா அம்மாவினுடைய இடத்தில் ஹதீஸ் கலையின் தன்னிகரில்லா மேதை இமாம் இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹுரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறக்கிறார்கள். ஸுஹுரி, இவர்கள் பனு ஸஹ்ராவின் வழியில் வந்தவர்கள் என்று சொல்லுவார்கள். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாய் ஆமினா அம்மாவினுடைய கோத்திரம் பனு ஸஹ்ரா. இன்னொரு வார்த்தையில் சொல்லுவதானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மாமாமார்களின் குடும்பம். அந்த குடும்பத்தினுடைய வம்சத்திரலிலே தான் இவர்கள் பிறக்கிறார்கள். இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹுரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அல்லாமா தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலிஹி அவர்கள் இவர்களை பற்றிய வாழ்க்கை குறிப்புகளை எழுதுகிற போது இவர்கள் படித்தது, இவர்கள் ஓதியது, மார்க்க கல்வியை கற்றது,
சஹாபாக்கள் தாபீன்கள் எல்லாம் சேர்ந்து இவங்க உஸ்தாதுக 200 பேத்துக்கு மேலே எழுதுகிறாங்க. நம்மளாம் வாழ்க்கையில் ஒரு 10 உஸ்தாது அல்லது 15 உஸ்தாதுகிட்ட ஓதுனாவே மௌலவி ஆகி முடிச்சிருவோம். 200 உஸ்தாதுகள் கிட்டத்தட்ட, அதில் நிறைய பேர் சஹாபாக்கள். இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுவிடம் படித்திருக்கிறார்கள், ஜாபிர் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹுவிடம், அனஸ் ரழியல்லாஹு அன்ஹுவிடம், அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரழியல்லாஹு அன்ஹுவிடம். நீண்ட பட்டியல் தாபியின்களிலே சயீத் இப்னுல் முசையப் ரழியல்லாஹு அன்ஹு தொடங்கி 200 பேர் சுமார் உஸ்தாதுமார்கள் என்றால் இவர்களுடைய ஞானம் எவ்வளவு! சரி, இவர்களிடமிருந்து ஹதீஸுகளை அறிவிக்கக்கூடிய தாபியின்களின் வரிசையும் சேரோ அலாமுல் நுபலாவிலே 160 பேர் எழுதி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். நாம் சமீப காலத்தில் பார்த்த வரலாற்றில் ஹதீஸ் கலையில் இவ்வளவு உஸ்தாதுகளையும் இவ்வளவு மாணவர்களையும் கொண்டவர்கள் அநேகமாக யாரும் இல்லை. தாபியின்களின் மூத்த தலைவராய் கருதப்படுகிற சயீத் இப்னுல் முசையப் ரழியல்லாஹுட்ட இவங்க உட்கார்ந்து ஓதியிருக்கிறாங்க 8 வருஷம். அவர்களே சொல்லுகிறார்கள், 8 வருஷ காலம் சயீத் இப்னுல் முசையபிடம் மண்டி போட்டு நான் அமருகிற போது எனது முட்டியும் அவர்களின் முட்டியும் உரசி கொண்டிருக்கும். அப்படி 8 வருஷம் மண்டி போட்டு அவர்களிடம் நான் படித்திருக்கிறேன். பார்ப்பதற்கு இப்னு ஷியாப் ஜுஹ்ரி குட்டையாக இருப்பார்கள். தாடி கம்மியான தாடி தான், தலைக்கும் தாடிக்கும் சேர்ந்து சிவப்பு நிறம் பூசி இருப்பார்கள். கொஞ்சம் பார்வை பலவீனமானவர்கள். முடி ஜடை போன்று கொஞ்சம் நீட்டி தொங்க விடுகிற அந்த முடி அமைப்பு இவர்களுடைய அடையாளமாகும். ஹதீஸுகளை படித்தவர் பொதுவாக அரபிக்கல்லூரிகளின் மாணவர்கள், அரபிக்கல்லூரிகளிலே ஓதி கொடுக்கிற உலமாக்கள், பொதுவாக மார்க்க அறிஞர்கள் அத்தனை பேரும் இவர்களினுடைய பெயரை இவர்கள் எந்த கிதாபிலும் கேள்விப்படாமல் மௌலவியாக முடியாது. அப்படி ஒரு ஆற்றல் பெற்ற ஹதீஸுகளையின் மேதை. ஹதீஸுகளை மனப்பாடம் செய்வார்கள், கேட்டு தெரிவார்கள், ஆனால் அதை தொகுக்க வேண்டும் என்கிற பேராசை இவர்களுக்கு இருந்தது. எனவே முதலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுகளை எல்லாம் தொகுத்தார்கள். கொஞ்ச காலம் கழித்து என்ன செய்தார்கள், அது குறித்து சஹாபாக்களினுடைய சொற்களை எல்லாம் தொகுத்தார்கள். இப்படி ஒரு தொகுப்பின் வாசலை திறந்து வைத்தவர்கள் அல்லாமா இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அல்லாமா இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய அல்பிதாயா வன்னிஹாயாவிலே சொல்லுகிறார்கள், இவர்கள் எழுதுவதையெல்லாம் வெறுமனை எழுதி வைப்பதில்லையாம், எழுதுவதையெல்லாம் மனப்பாடம் செய்து விடுவார்கள். சில அறிவிப்புகளில் வருது, பூராத்தை எழுதி முடிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு அதை அழிச்சிருவாங்களாம். காரணம், எழுதப்பட்டதை இவர்கள் மனப்பாடம் செய்வதில் ஒரு துளி கூட இவர்களின் மனப்பாடத்தில் பிசிறு இருக்காது என்பதால் அந்த நம்பிக்கை. மனப்பாடம் செய்யறதுக்குன்னு ஒரு வழி இருக்கு. குர்ஆன் ஹதீஸை எல்லாம் மனப்பாடம் பண்ணது வந்து எல்லாம் இப்னு ஷியாப் ஸுஹ்ரி சில வழி சொல்லித்தராங்க. இது நிறைய பேர் இப்படி பண்ண உங்களுக்கு மனப்பாடம் இருக்கு, என்ன தெரியுமா, தான் படித்து முடிச்சதை இன்னொருத்தர் சொல்லி பார்த்துடணும். அந்த இன்னொருத்தர் எதிரில் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அல்லாமல் இப்னு ஷியாப் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அது ஒரு பாடம். அவங்க வீட்டில் ஒரு வேலைக்கார பொண்ணு இருக்கும், அதுக்கு சரியாக காதும் கேட்காது, வாயும் கொன்னல், கொஞ்சம் மடத்தனம் வேறு, அதாவது அவ்வளவா அறிவு இல்லை. அதை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு இவர் அந்த வாரம் படித்ததை பூரா கட 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 கடன்னு சொல்ல ஆரம்பிப்பார். அத்ததுனா 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 காலரு சுல் செல்லா அலி செல்ல வரிசையாக சொல்லுவார். திரு திருன்னு அந்த அம்மா முழிக்கும், எது அந்த வேலைக்கார பொம்பளை. கொஞ்ச நேரம் இப்படி அவர் என்னமோ சொல்கிறாரு கட கட கடன், நம்மளை உட்கார வச்சுட்டு ஒப்பிக்கிறாருன்னு பார்த்துட்டு ஏதோ ஓதி கீதி மந்திரிச்சு விட்றாரோ என்னமோ நினச்சிக்கிட்டு, மா அதிரி மா தகூல், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு விளங்கலைன்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. அல்லாமா இப்னு ஷியாப் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, உனக்கு விளங்கணும்னு அவசியமே இல்லை, நீ சும்மா உக்காந்துட்டே இரு, நான் பாட்டில் சொல்லிக்கிட்டே இருப்பேன், எனக்கு தேவை எதிரில் நான் ஒருத்தர்கிட்ட ஒப்பிச்சிட்ருக்கேன்ற மாதிரி ஒரு தோற்றம், அவ்வளோதானே ஒழிய நான் ஒப்பிக்கிறதையெல்லாம் நீ தெரிஞ்சிருக்கணுன்னோ அதை சரி காணணுன்னோ அதில் தவறு வந்தால் எடுத்து கொடுக்கணுன்னோ உனக்கு இதை பற்றி ஞானம் இருக்கணுன்னோ ஒன்றும் அவசியம் இல்லை, நீ உக்காந்துரி. சமயங்களில் கல்லுட்ட மறந்துட்டு எல்லாம் கூட ஒப்பிச்சிட்டாலும் ஒருவரிடம் ஒப்பிக்கிற போது அது மனப்பாடமாகிவிடும் என்கிற முறை இப்னு ஷியாப் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி. எந்த அளவுக்கு அல்லாமா இப்னு கதீர் எழுதுகிறாங்கன்னா ரஹ்மத்துல்லாஹி, இவர்களுடைய மனப்பாட சக்திங்கிறது அல்லாஹுடைய ஒரு பெரிய அத்தாட்சி. அப்படி ஒரு ஒரு குவ்வத்துல் ஹஃபுத் என்று சொல்லக்கூடிய மனன சக்தி. 88 நாள் கரெக்டாக குரானை மனப்பாடம் பண்ணி முடித்தாச்சு அல்லாமா இப்னு ஷியாப் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். ஹாஃபிதான நாட்கள் 88 நாட்கள் என்பது முஅர்ரிஹீன்களிடத்தில் வரலாற்று ஆசிரியர்கள்ட்ட ரொம்ப பிரபலமான செய்தி. உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, மாசாக்கல் ஹதீத் அஹதுன் மித்ல ஸுஹ்ரி, ஹதீஸுகளை சொல்கிற தோரணையில்
ஜுஹ்ரி இமாமை விட சிறந்த முறையில் யாரும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறது யார் தெரியுமா? ஹலீஃபா உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அச்சு பிசகாமல் எவ்வளவு காலம் ஆனாலும் எழுத்து மாறாமல் மனப்பாடம், அதான் சொல்கிறாங்க இவங்களுடைய மனப்பாடம் அல்லாஹ்வுடைய ஒரு அடையாளம். ஜனாதிபதி ஹிஷாம் அவர்கள் இவரை சோதிக்கணும்னு நினச்சாரோ என்னவோ இவருக்கு எழுதினார், என் பசங்களுக்கு படிக்கிறதுக்கு தோதுவா, நல்ல ஹதீஸுகளை எல்லாம் கொஞ்சம் எழுதி கொடுங்க, எழுதி கொடுங்களான்னு கேட்டார். யார்? ஹலீஃபா அமீருல் முஃமினீன் ஜனாதிபதி ஹிஷாம் அவர்கள், ஹிஷாம் இபின் அப்துல் மலிக். எடுத்து எழுதினார் ஓலையில், 400 ஹதீஸ் எழுதினார். எழுதி முடித்தாச்சு. வாங்கி வச்சுக்கிட்டு வேணுமென்ட்டு அந்த ஜனாதிபதி ஒரு வாரம் கழித்து திரும்ப இவர்கிட்ட ஃபோன் பண்ணி, இவர்கிட்ட தொடர்பு கொண்டு ஃபோன் பண்ணின்னு வருது, தொலைபேசிகள் எல்லாம் இல்லாத காலம். இவர்கிட்ட தொடர்பு கொண்டு ஆள் அனுப்பி சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு தெரியுமா? 400 ஹதீஸ் நீங்கள் எழுதி கொடுத்தீங்களா, அது தொலைஞ்சு போச்சு, எனக்கு திரும்ப எழுதணுமே அப்படின்னாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அதையே எழுதி அனுப்புகிறேன் அப்படின்னாங்க. அந்த 400 ஹதீஸுகளையும் திரும்ப எழுதி அனுப்பினார்கள். முதல் பிரதியையும் வச்சுருந்தார் அவர் ஜனாதிபதி ஹிஷாம் அவர்கள், ரெண்டையும் வச்சு பார்க்குறாரு, கடைசி வரையும் ஒரு ஹர்ஃபு திருத்த முடியலையா, ஒரு ஒரு பா, ஒரு வாவ், ஒரு காஃபு, ஒரு லாம், ஒன்றும் திருத்த முடியல. அப்படி அச்சு அசலாக இப்னு ஷிஹாப் ஸஹ்ரிட்ட உள்ளது அதுதான், ஒரு தடவை ஒன்ஸ் மனப்பாடம் பண்ணிட்டா கிட்டத்தட்ட காலமெல்லாம் அப்படி பதிஞ்சு போயிடும். யாரும் போய் கேட்டாங்க, அபாரமான ஞாபக சக்தியாக இருக்கே உங்களுக்கு, இது எப்படி இந்த மாதிரி ஞாபக சக்தின்னு கேட்டாங்க. அப்போ அவங்களே சொன்னாங்க, நான் அதிகமாக இந்த கிஸ்மிஸ் பழம் சாப்பிடுவேன், திராட்சைன்னு சொல்கிறோமில்ல நம்ம கிஸ்மிஸ் பழம், அந்த கிஸ்மிஸ் பழம் அதிகமாக சாப்பிடுவேன், தேனும் குடிப்பேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, மனப்பாட சக்திக்கு இந்த ரெண்டும் மிகப்பெரிய வேலை செய்யும். ஒன்று கிஸ்மிஸை வாயில் போட்டு அதை சவைக்கிறது, இன்னொன்று தேன் குடிக்கிறது, இந்த ரெண்டும். இது இப்னு ஷிஹாப் ஸஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியினுடைய அனுபவ பாடம். ஆனால் அவரே சொல்கிறாரு, நான் மட்டுமல்ல நிறைய மார்க் அறிஞர்கள்ட்ட நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த ரெண்டும் மனப்பாட சக்திக்கு அபாரமான ஆற்றல் கொண்டவை. மறுபக்கம் ஆப்பிள் சாப்பிட மாட்டார், ஆப்பிள் கொடுத்தா வேணான்றவர். இப்னு ஷிஹாப் ஸஹ்ரிட்ட கேட்டாங்க, அது மறதியை உண்டாக்குது எனக்குன்னார். இது அவருக்கு, பொதுவாக உலகத்தில் ஆப்பிள் சாப்பிட்டா மறதி வருமா அப்படிங்கிறது தெரில, ஆனால் இப்னு ஷிஹாப் ஸஹ்ரி சொல்கிறாங்க கண்டிப்பாக வரும், ஆப்பிள் சாப்பிட்டா மறதி வரும், ஆனால் கிஸ்மிஸ் சாப்பிட்டா தேன் குடித்தா ஞாபக சக்தி அதிகரிக்கும். ஒரு மனப்பாட சக்தியில் கரகண்ட, மனப்பாடத்தின் இமயமாய் சிகரமாய் நிற்கிற ஒருத்தர் சொல்கிறதை நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லி தருகிறார். ஏன்னா ஒரு 80 சில்லற நாளில் 88 நாளில் குரானை மனப்பாடம் பண்ணி இந்த உம்மத்தில் முடிக்கிறதுன்னா அது சாதாரண விஷயமா? மிகப்பெரிய அளவில் ஹதீஸுகளை மனப்பாடம் செய்கிற அந்த ஆற்றல் பெற்றிருந்த காரணத்தால் அல்லாமா உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹலீஃபா பொறுப்பேற்ற உடனே ஒரு வேலை செஞ்சாங்க, என்ன தெரியுமா? இவங்களுக்கு கடிதம் எழுதினாங்க இப்னு ஷிஹாப் ஸஹ்ரிட்ட, கொஞ்சம் கொஞ்சமாக ஹதீஸுகள்லாம் அழிஞ்சிட்டு போகுது, ஹதீஸுகளை அறிவிச்சிட்டு இருந்த சஹாபாக்கள்லாம் மௌத்தாகிட்டு இருக்கிறாங்க, இப்படியே வாய் வழியாகவும் செவி வழியாகவும் நான் அவர்கிட்ட கேட்டேன் நீ அவருக்கு சொன்னேன்ற மாதிரியே போயிட்டு இருந்தால் சரிப்படாது, ஹதீஸுகளையும் தொகுக்கணும், எனவே எல்லா ஹதீஸுகளையும் எழுதி தொகுத்து கொடுங்கள் என்கிற இந்த பெரிய வேலையை ஜனாதிபதி தேர்வு செஞ்சது யார் தெரியுமா? அன்றைக்கு நூற்றுக்கணக்கான பன்னூற்றுக்கணக்கான அறிஞர்கள் இருந்தாலும் இப்னு ஷிஹாப் ஸஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களைத்தான் தேர்வு செய்தார்கள். தேர்வு செய்து இந்த பணியை ஒப்படைச்சாங்க. அந்த கடிதத்தில் ஜனாதிபதி உமர் பின் அப்துல் அசீஸ் எழுதுகிறாங்க, ஃபயின் ஹிஃப்த் துரூசல் இல்மி வந்திராசல் உலமா, காலப்போக்கில் இல்மு அழிந்து போவதையும் மார்க்க அறிஞர்கள் படிப்படியாக மௌத்தாயிட்டு போயிட்டுருக்காங்களே அதையும் நான் பயப்படுகிறேன். மார்க்கம் தெரிந்தவர்களும் மார்க்க அறிஞர்களும் மரணமாகுவது என்பது இந்த உம்மத்திற்கான பெரிய சோதனை. கடந்த ஆண்டு கொரோனா காலத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், நிறைய மார்க்க அறிஞர்களை இழந்து விட்டோம், இன்றைக்கு வரையும் அது தொடர்கிறது. மார்க்க அறிஞர்களின் இழப்பு என்பது அவர்களை கபரடக்கம் செய்கிற போதே அவர்கள் மனதுக்குள் இருக்கிற இல்மெல்லாம் போர்த்து புதைக்கப்படுகிறது என்று சொன்னால் அதைத்தான் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறார்கள், ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு வந்துவிடக்கூடாது, ஹதீஸுகளை தொகுக்க வேண்டும், நீங்கள் அந்த பணியை செய்யுங்கள் என்றார்கள். உடனடியாக அல்லாமா இப்னு ஷிஹாப் ஸஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹதீஸுகளை தொகுத்தார்கள், சுனன்களை சுன்னத்துகளை தொகுத்தார்கள். எல்லாம் தொகுத்து முடிச்சுட்டு ஒரு பெரிய லெட்ஜர் தொகுப்பை கொடுத்தாங்க. உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாங்கி
எங்கேயெல்லாம் சுல்தான்கள் இருக்கிறார்களோ, எங்கேயெல்லாம் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இருக்கிறார்களோ, அங்கெல்லாம் ஒவ்வொரு தஃப்தர் அதை அனுப்பிச்சு வச்சாங்க. அந்த அடிப்படையில் தான் வரலாற்று ஆசிரியர்கள் பல பேர் இப்னு ஷியாப் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிதான் முதன் முதல் ஹதீஸ் தொகுப்பாளர் என்று எழுதுகிறார்கள். அல் முதவ்வினுல் அவ்வளு ஃபி இல்மில் ஹதீஸ். அப்போது முதல் தொகுப்பாளர், அதனால்தான் நாம் இன்றைக்கு தலைப்பிலே நபிமொழி தொகுப்பின் முன்னோடி இப்னு ஷியாப் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று நாம் தலைப்பிட்டிருக்கிறோம். ஹிஷாம் மட்டுமல்ல, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மட்டுமல்ல, இப்னு ஷியாப் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்ந்த காலத்தில் எத்தனை ஹலீஃபாக்கள் இருந்தாங்களோ அத்தனை ஹலீஃபாக்களும் தங்களுடைய பிள்ளைகளை இவர்கிட்ட அனுப்பிச்சு விட்ருவாங்க. ஏன்னா இவரிடம் சென்று ஓத வேண்டும், இவரிடம் தர்பியத்து பெற வேண்டும், இவரிடம் ஞானம் கற்க வேண்டும் என்று அழைத்து விடுவார்கள். ஹதீஸ்களை வல்லுநரான அல்லாமா இராக்கி ரஹ்மத்துல்லாஹி அலிஹி எழுதுகிறார்கள், இப்னு ஷியாப் ஸுஹ்ரி ஹூ அவ்வலு மன் தவ்வன் அல் ஹதீஸ், முதன் முதலாக ஹதீஸுகளை தொகுத்தவர்கள் இவர்கள்தான். அல ரஸில் மியத்தி தானியா, இரண்டாவது நூற்றாண்டின் துவக்கத்தில் இந்த பணியை அவர்கள் செய்து முடித்தார்கள். இவங்க மட்டும் எழுதி தொகுத்த ஹதீஸுகள் இருக்கு இல்லையா, மஜ்மூ அஹாதீஸ் ஸுஹ்ரி 2200 ஹதீஸ் என்கிறார்கள் தஹ்தீபுல் கமால் என்கிற கிதாபில். தஹ்தீபுல் கமாலில் அவங்க அறிவித்த ஹதீஸுகளுடைய எண்ணிக்கைகள் குறித்த விவரம் இருக்கிறது. 2200 ஹதீஸுகளை எழுதியிருக்காங்க. இவர்களுடைய தொகுப்பில் அது இருந்திருக்கிறது. அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலிஹி என்கிற இந்த உம்மத்து பாக்கியம் செய்து கண்டெடுத்த பன்னூலாசிரியர் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி இவர்கள் ஒரு அல்ஃபியா எழுதியிருக்கிறார்கள். அது வந்து அரபி கிராமர் சம்பந்தப்பட்டது அல்ல, ஹதீஸுகள் சம்பந்தப்பட்டது. அல்ஃபியத்தில் அவர்கள் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி குறிப்பிடுகிறார்கள், அல் அவ்வளு ஜாமே இல் ஹதீதி வல்லதர் இப்னு ஷிஹாபின் அம்ர அமர லஹு உமர். இப்னு ஷியாப் ஸுஹ்ரி தான் முதன் முதலாக உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய உத்தரவின் பேரில் முதன் முதலில் ஒன்று திரட்டினார். இது அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி தங்களுடைய அல்ஃபியாவிலே எழுதியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு ஹதீஸுக்கு பெரிய சேவை செஞ்சிட்டாங்க தெரியுமா? இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலி எழுதுறாங்க, ஸுஹ்ரி மட்டும் இமாம் ஸுஹ்ரி ரஹமத்துல்லாஹி அலிக்கு மட்டும் இல்லைன்னா சுன்னத்து மௌத்தா போயிருக்கும் என்று எழுதுகிறார்கள். லவுல ஸுஹ்ரி லமாத்த சுன்னா, ஸுஹ்ரி இல்லை என்றால் சுன்னத்துகள் இறந்து போயிருக்கும். இவர்களினுடைய வாழ்நாட்களில் அருகிலிருந்து நிறைய விஷயங்களை பார்த்த மிகப்பெரிய மார்க்க மேதை அல்லாமா அவுசாயி ரஹமத்துல்லா அலி சொல்லுகிறார்கள், மா தாஹன் அலா மலிக்கின் கத்து, அரசர்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் பாடம் நடத்தியிருக்கார ஒழிய ஒரு நாளும் எந்த ஹலீஃபாட்டையும் எந்த ஜனாதிபதியிட்டையும் அவங்களுக்கு தோதுவாக வளைஞ்சு பேசினது கிடையாது, அவங்கள்ட்ட போய் குலையறதும் கிடையாது. அரசர்களின் தயவுகளுக்கு அப்பாலும் என்னால் வாழ முடியும் என்பதை நெஞ்சை நிமிர்த்தி வாழ்ந்த மிகப்பெரிய மேதை. நாம் மேதைகளாக பார்க்கிற சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் எழுதுகிறார்கள், இப்னு ஸுஹ்ரி அலமு அகலில் மதீனா, மதீனாவாசிகளிலேயே ஆகப்பெரிய இல்முடையவர் என்று எழுதுகிறார்கள். மிகப்பெரிய தாபியான மக்ஹூல் ரஹமத்துல்லாஹி அலிகிட்ட கேட்டாங்க, நீங்கள் வாழ்க்கையில் சந்தித்ததுலேயே பெரிய ஆளுமை யாரையாவது சந்திச்சிருக்கீங்களா? அலமு மன் லகீத் யாருன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், இப்னு ஷியாப் ஸுஹ்ரி தான், சந்தேகமே இல்லை. அப்புறம் கேட்டாங்க, அதுக்கப்புறம் வேறு யாருன்னார், இப்னு ஷியாப் ஸுஹ்ரி தான். இல்லை அது ஓகே, அதுக்கப்புறம் வேறு யார், இப்னு ஷியாப் ஸுஹ்ரி தான். வாழ்க்கையில் நான் அவங்களுக்கு நிகராகவோ அவங்களுக்கு சமமாகவோ வச்சு பார்க்குற அளவுக்கு நான் யாரையுமே பார்க்கல என்று சங்கைக்குரிய மக்ஹூல் ரஹ்மத்துல்லாஹி அலிஹி அவர்கள் சொன்னதை அல்லாமா தஹபி ரஹ்மத்துல்லா அலி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். பொய் வாயிலிருந்து எந்த காலத்துலேயும் வந்ததில்லை. மௌத்தா போகிற வரையும் பொதுவாக ஒருத்தருடைய பெரிய அடையாளம் அது. அவர் சார்ந்திருக்கிறது எந்த துறையில் தெரியுமா? ஹதீசு துறையில். அது ஹதீசு துறையில் இருக்கிறவர் அப்பப்போ வீட்டில் போய் பேசுவார், கடைவீதியில் போய் பேசுவாருங்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் தெரியுமா? அவர் அறிவிக்கிற ஹதீசுகள் வித்தியில் நம்பிக்கை இல்லாமல் போயிடும். சொல்லுவார், மௌத்தா போகிற வரையும் இப்னு ஷியாப் ஸுஹ்ரி போய் பேசினதில்லை. ஒரு தடவை ஜனாதிபதி சபையில் வச்சு ஒரு பிரச்சனை, ஒரு ஆயத்துக்கு விளக்கம் விஷயமா ஒரு பிரச்சனை, அலிரதியுல்லான்னு சம்மந்தப்பட்டு பிரச்சனையெல்லாம் வேண்டாம், அதில் கடைசியில் ஒரு வார்த்தை பேசினார் இப்னு ஷியாப் ஸுஹ்ரி. ஜனாதிபதியை பார்த்து சொன்னார், லவ் நாதா முனாதி மின சமாஇ இன்னல்லாஹ அஹல்லல் கித்ப மா கதப்து, வானத்தில் இருந்து ஒரு மலக்கு வந்து அல்லாஹ் பொய்யை இனிமேல் அனுமதித்து விட்டான்,
பொய் சொல்லலாம்னு ஒரு மலக்கே வந்து சொன்னாலும் நான் பொய் பேச மாட்டேன். மௌத்தா போகிற வரையும் இப்னு ஷியாப் ஜுஹ்ரி ரஹ்மத்துல்லா அலி அவர்கள் பொய் பேசினதில்லை. வாழ்க்கையில் நிறைய பேருக்கு வாரி வாரி வழங்கியிருக்காங்க. இவங்களை பற்றி உள்ள ஃபேமஸ் என்ன தெரியுமா? இருக்கிறத கொடுத்தா பரவாயில்ல, இல்லாத நேரத்தில் கடன் வாங்கி கொடுப்பாங்க. தான தர்மம் செய்வது கூட கடன் வாங்கியெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு சபையிலையும் பாடம் நடத்தினாலும் பயான் செஞ்சாலும் அந்த சபை முடியும் போது இவர்கள் அல்லாட்ட துவா செய்வாங்களாம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க மின் குல்லி ஹைர் அஹாத பிஹி இல்முக ஃபி துன்யா வல் ஆஹிரா. யாரெல்லாம் உண்டை நான் எல்லா நன்மைகளையும் கேட்குறேன், துன்யாவிலையும் ஆகிரத்துலேயும் உன் அறிவு எவ்வளவு வச்சுருக்குதோ அவ்வளோவிலிருந்து ஹைரை கொடு. துன்யாலையும் ஆகிரத்துலேயும் உன் அறிவு எவ்வளவு விஷயத்தை வச்சுருக்குதோ தீமைகளை அத்தனையிலிருந்து பாதுகாப்பு கொடு. சுருக்கமாக, யா அல்லா, உன் பார்வையில் எதுவெல்லாம் நல்லதோ அதையெல்லாம் எனக்கு கொடு. யா அல்லா, உன் பார்வையில் எதுவெல்லாம் தீமையோ அதிலிருந்தெல்லாம் எனக்கு பாதுகாப்பு கொடு என்று கேட்கிறார்கள். கடைசி வரையும் வர்ற காசு பூரா போய்கிட்டே இருக்கும். ஒரு வாசல் வழியாக வரும், இன்னொரு வாசல் வழியாக தர்மமாக போகும். காசை பிரியத்தோடு அணுகியது கிடையாது. நெருக்கமாக இருந்து பார்த்த அமருபுனு தீனார் ரஹ்மத்துல்லா அலி சொல்கிறாங்க, திர்ஹம் தீனார, காசு பணங்கள் இவ்வளவு கேவலமாக ஒருத்தர்கிட்ட மதிப்பீடு செய்யப்படுதுன்னா அந்த மாதிரி மதிப்பீடு செய்கிறது இப்னு ஷியாப் ஜுஹ்ரிட்ட தான் நான் பார்த்தேன்னு சொன்னாங்க. இப்படி மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் மார்க்க அறிஞர்கள் பார்த்து படிப்பதற்கு இவங்கள்ட்ட நிறைய இருக்குது. இவர்களுடைய ஹயாத்து தனி கிதாபாக வந்திருக்கு, பல நூறு பக்கங்களில். நாம் பேசிகிட்ருக்கிறது கடுகிலும் காலளவு. இவர்களுடைய ஃபிக்கு சட்டங்களின் திறனாய்வு கொடுத்து தனியாக கிதாபு வந்திருக்கு, ஃபிக்குல் இமாம் ஜுஹ்ரின்னு. இவங்க ஹதீஸுக்களை குறித்து தனியாக கிதாபு வந்திருக்குது, அதுவும் இப்னு ஷியாப் ஜுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி. இவர்களுடைய துணிவை குறித்து தனியாக ரிசாலாக்கள் வந்திருக்கிறது. எந்த இடத்துலையும் யாருக்கும் வளையலை அப்படிங்கிறதெல்லாம் சம்பந்தமாக ஹதீஸ் கலையில் மிகப்பெரிய சேவைகளை ஆற்றிய இப்னு ஷியாப் ஜுஹ்ரி, நீங்கள் எந்த ஹதீஸ் நூலை திறந்தாலும் அதன் முன்னுரையில் இருந்து முடிவுரை வரை கடக்கிற போது அல்லாமா இப்னு ஷியாப் ஜுஹ்ரியினுடைய பேர் இல்லாமல் 1200 வருஷமாக எந்த கிதாபும் இல்லைன்னு சொல்லிடலாம். அவ்வளவு பெரிய ஹதீஸ் கலையின் தன்னிகரற்ற மேதை அவர்கள். ஹிஜ்ரி 124 அல்லது 123 ஒரு செவ்வாய்க்கிழமை ரமலானுடைய 17 அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். நீங்கள் நல்லா தெரியணும், ஆயிஷா அம்மா பிறக்கிற வருஷத்தில் இறக்கிற வருஷத்தில் இவங்க பிறந்தாங்கன்னு இல்லை, பிறக்கிற அந்த டேட்டில் அது கூட ஒன்றுபட்டிருக்கு. ஆயிஷா அம்மா இறந்த தேதி, அவர்கள் வஃபாத்தான தேதி ரமலான் 17. இப்னு ஷியாப் ஜுஹ்ரி அவர்கள் பிறந்தது ரமலான் 17. அல்லாஹ் ஒன்றுக்கு ஒன்றை பகரமாக கொண்டு வருவான் என்பதற்கு இது எதேச்சையான ஒத்துப்போகுதல் அல்ல. ஆயிஷா அம்மா அறிவிச்சது 2210 ஹதீஸுகள். இப்போ தான் சொன்னோம், இப்னு ஷியாப் ஜுஹ்ரியினுடைய தொகுப்பில் இருந்த ஹதீஸ் 2200. பல்வேறு வகைகளிலும் ஒத்துப்போகிறது. அல்லாஹ் ஆயிஷா அம்மாவிற்கு பின்னாலே இப்னு ஷியாப் ஜுஹ்ரியை தந்தானோ என்னவோ. இப்படி வஃபாத் ஆகக்கூடிய 72 வயசு. அப்போ மதினால இல்லை, கொஞ்சம் ஊர்லேருந்து. அவருக்கு ஷஹபுன்னு ஒரு ஊர், அந்த ஊரில் ஒரு இடம் இருக்குது. ஷஹபுனா இந்த ஹிஜாஸ் இருக்குல்ல, மக்கா மதீனா உள்ளிட்ட அந்த அரபு நாடு, இன்றைய சவுதி. அந்த ஹிஜாஸினுடைய பார்டர் ஃபாலஸ்தீனத்தினுடைய துவக்கம், சவுதியினுடைய ஹிஜாஸினுடைய முடிவுன்னு சொல்லலாம், ஃபாலஸ்தீனத்தினுடைய துவக்கம்னு சொல்லலாம். அந்த இடத்துல ஒரு சின்ன கிராமம் ஷஹபுன்னு அந்த ஊருக்கு பேர், ஷஹபு. அந்த ஊரில் இவருக்கு ஒரு இடம் இருக்குது. எதேச்சியாக அங்கே போனவர் நோய்வாய்ப்பட்டார், அங்கேயே படுத்திருந்தார், அங்கேயே வஃபாத்து வந்துச்சு. கூப்பிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லிட்டாரு, என்னை இங்கே அடக்காதீங்க, கரெக்டாக இந்த ஓரத்தில், நடு பாதையில், ஜனங்க போகிற பாதையில் ஓரமாக அடக்கிருங்க. அதாவது போகிறவங்க வர்றவங்களுடைய துவாவெல்லாம் எனக்கு வேணும். அங்கே ஓரத்தில் ஒரு ரோட்டில் ஓரமாக மன்னரை இருக்கும், யார் இதுன்னு விசாரிப்பாங்க. இவர் தான் அல்லாமா முகமது பின் ஷியாப் ஜுஹ்ரின்னு சொன்னாங்கன்னா என் கபருக்காக அவங்க ஏதாவது துவா செய்வாங்கல்ல. அதனால் பொதுமக்கள் நடந்து செல்லும் பாதையின் இருமருங்கில் ஏதாவது ஒரு ஓரத்தில் என்னை அடக்கம் செய்யுங்கள்னு கேட்டாங்க. இன்றைக்கும் அப்படித்தான் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கிற உலமாக்கள் எல்லாம் தவிர்க்கவே முடியாமல் உச்சரிக்கிற பெயரான அல்லாமா இப்னு ஷியாப் ஜுஹ்ரி ரஹ்மத்துல்லா அலி அவர்கள், ஹதீசுக்களைக்கு அவர்கள் ஆற்றிய சேவைக்காக வேண்டி அல்லாஹ் மகத்தான கூலிகளை அவர்களுக்கு கொடுப்பானாக. எந்த ஹதீசு கலைகளை தொகுப்பதில் ஆர்வம் காட்டினார்களோ அந்த ஹதீசுகளின் பிதாமகராய் இருந்த
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் இவர்களை சேர்த்து வைப்பானாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.